இப்போ நம்ம ஆழியாறு வந்திருக்கிறோம். ஆழியாறு இதுதான் ஆழியாறில் உள்ள அறிவுத்தூர் கோயிலுங்க. டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ் அறிவுத்தூர் கோயில் அப்படிங்கிறாங்க. இங்கே தான் வரட்டந்தை வேதாத்திரி மகரிஷி அடங்கிய மணிமண்டபம் இங்கே இருக்கின்றது. இங்கே தான் யோகா பயிற்சிகள்லாம் நடக்கும். அதுதான் இது யோகா மற்றும் ஆன்மீக கல்வி மையம் இங்கே இருக்கின்றது. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இது வரவேற்பறை. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். சென்டர் ஃபார் யோகா அண்ட் ஸ்பிரிச்சுவல் எஜுகேஷன் ஆலியா. இங்கே தான் வரவேற்பு. இங்கே தான் டிக்கெட் வாங்கிட்டு போகணும். இங்கே டிக்கெட் வாங்கிட்டு தான் உள்ளே போகணும். ஒரு டிக்கெட் 50 ரூபா. கேட்டில் பார்த்தீங்கன்னா வேதாத்திரி மகரிஷி, குண்டலினி யோகா, கயா அண்ட் கல்பா ரிசர்ச் ஃபவுண்டேஷன். ஓகே, பார்வையாளர் வந்து அனுமதி நேரம் வந்து காலை 9:30 முதல் 12 மணி, மாலை 3 மணி முதல் 6 மணி வரைக்கும். இப்போ ஆழியாறு திருக்கோயில் டிக்கெட் வாங்கிட்டு உள்ளே வந்துட்டோம். நான் பல தடவை இங்கே வந்திருக்கேன். ஆமாம், ஒரு கடந்த ஒரு 20 வருடங்களாக வந்துக்கிட்டு இருக்கேன். ஆமாம், எப்படியும் ஒரு 2 இயர்ஸ் ஒன்ஸு, 3 இயர்ஸ் ஒன்ஸு வருவேன். நல்ல அமைதியான சூழலில் அமைந்திருக்கின்ற தவ மையம் இது. இப்போ இங்கே வந்து புத்தக விற்பனை நிலையம் இருக்கின்றது. இங்கேருந்து கேட்டை பார்க்குறேன். இங்கேருந்து கேட்டுக்கு உள்ள வந்தாச்சு. அழகிய பூங்காக்கள், நல்ல புல்வெளிகளை வந்து அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. ஜோதி சித்த கிளினிக் இருக்கு. ஸ்கை ரிசர்ச் சென்ட்ரல் லேப் இருக்குது. டைரக்டரேட் ஆஃப் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆஃபீஸ் இருக்குது. இப்போ நம்ம தவ மையம், மணி மண்டபம் இதெல்லாம் பார்க்க போகிறோம். அழகிய மலையின் காட்சி, மலைக்கு கீழ் அமைந்திருக்கின்ற வேதாத்ரி மகரிஷி அருட்தந்தை அவர்களுடைய மணிமண்டபம், தவ மையம் எல்லாம் பாருங்கள். இந்த பக்கம் அழகிய தென்னை மரங்களின் காட்சி. அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷி அவர்களின் அறிவுத்திரு கோயில் வளாகத்திற்கு உள்ளே வந்த உடனேயே உடம்பில் வந்து ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன், ஆமாம், ஒரு நேர்மறை அதிர்வலைகளை நான் உணர்கிறேன். நம்ம வந்து பேச்சு ஆரம்பிக்கிறப்பவே சொல்கிறோம், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம் சொல்கிறோம். இதற்கு, இந்த மாதிரி பேசுவதற்கு மூல காரணமே அருட்தந்தை
வேளாத்ரி முகர்ஜி அவர்கள் தான். பேட்டரி கார் இருக்கு, நடக்க முடியாத பெரியவர்களுக்கு பேட்டரி கார் வசதியும் உண்டு. இங்கே இப்போ வருட்டந்தை வேளாத்ரி முகர்ஜி அவர்களுடைய மணிமண்டபம் சென்று கொண்டிருக்கிறோம். இதுதான் மணிமண்டபம். மகர்ஷி மணிமண்டபம் மணிமண்டபத்தில் தியானம் செய்துவிட்டு வெளியே வருகிறோம். உள்ளே வெளியெடுப்பதற்கு அனுமதி இல்லை, நான் வெளியெடுத்துட்ருக்கோம். ஒரு சிறிய நீரூற்று வருகின்ற கட்சி பாருங்கள், நல்ல அழகாக பராமரித்து வருகிறார்கள். நீர் தவளைகள் ஒவ்வொரு படியின் வழியாக பட்டு பட்டு தெரித்து விழுகின்ற அழகிய காட்சி. இது அருவித்திரு கோவில் மண்டபத்தில் நம்ம பார்க்கலாம். அருவித்திரு கோவில் மணிமண்டபம் வளாகம் பார்க்க எப்படி இருக்கணும். இப்போ நம்ம மியூசியம் வந்திருக்கோம். மகரிஷி மணிமண்டபம் பக்கத்துலேயே இந்த மியூசியம் இருக்குது. வேளாத்ரி மகரிஷி அவர்களுடைய புகைப்படங்கள்லாம் இருக்குது. மகரிஷி மணிமண்டபம் பக்கத்தில் மணவலைக்களம் மன்றத்தை ஆரம்பித்தவர் தானே. அவர் வாழ்க்கையில் நடந்த பல்வேறு காலகட்டத்தில் எடுத்த புகைப்படங்கள் எல்லாம் தொகுத்து இங்கே வச்சுருக்காங்க. வேளாத்ரி மகரிஷி அவர்களுடைய தந்தை வேளாத்ரி மகரிஷி. இயற்கையை அறிந்து ஒத்து என்பவர் எண்ணம் எப்போதும் எவ்விடத்தும் கவலையாய் மாறாது. அவர் திருவுருவப்படம் இருக்கு. தெளிவு குருவின் திருமணி காண்டல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவுரு சிந்தித்தல் தானே திருமந்திரம். இதெல்லாம் வந்து வேளாத்ரி மகரிஷி அவர்களுடைய மணிமண்டபத்தில் பார்க்கலாம். நம்ம அப்புறம் நடு மண்டபத்தில் பார்த்திங்கன்னா அருட்தந்தை வேளாத்ரி மகரிஷி அவர்கள் உபயோகப்படுத்திய பொருள்கள்லாம் இருக்குது. அவருடைய வேஷ்டி சட்டை, ஜிப்பா, அவருடைய செருப்பு, கண்ணாடி, கண்ணாடி குடுவை, புத்தகங்கள், வாட்ச், ப்ரஷ், அவர் படித்த புத்தகங்கள்,
நியூயார்க் அகாடமி ஆஃப் சயின்ஸில் வந்து வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாங்கிய ஒரு பட்டம். அவர் வாங்கிய அவார்டு நேஷனல் இன்ஸ்டியூட் ஆஃப் கிளினிக்கல் மேக்னட்டாலஜியில் வந்து வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் வாங்கிய அவார்டு. அவர்கள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய அருங்காட்சியகத்தை பார்த்துவிட்டு வெளியே வருகிறோம். அழகான முறையில் பராமரிக்கப்பட்டு வருகின்ற பூங்காக்கள், செடி கொடிகள், மரங்கள், இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே அப்படியே வரோம். பாருங்க, இப்போ அதான் ஏதோ தவ மையம் நடந்து கொண்டே இருக்கின்ற காட்சி. அருள் அரங்கம் பில்டிங்கில் தவ மையம் நடந்துகிட்டு இருக்கு, இதை பார்க்கலாம். அருள் அரங்கம் இதை பார்த்தீங்கன்னா, ஒரு இந்த கூண்டுக்குள்ளே, கண்ணாடி கூண்டுக்குள்ளே ஒரு கார் நிற்குது. இது அருள் தந்தை மகர்ஷி அவர்கள் உபயோகப்படுத்திய கார், கண்டஸ்தா கார். காட்சிக்கு பொருளாக வைத்திருக்கிறார்கள். இதுதான் அருள் அரங்க மண்டபம். இங்கே தவம் நடந்து கொண்டு இருக்கின்றது. இந்த அருள் அரங்கம் ஒரு மீட்டிங் நடந்துகிட்ருக்கு. உலகம் செழிக்க அருள் தந்து இயற்றிய செயல் ஒன்று இருக்கிறது. அழகிய புல்வெளிகளை வந்து நல்ல முறையில் பராமரித்து வருகின்றார்கள். அறிவுத்தர் கோயிலில், ஆழியார் அறிவுத்தர் கோயில். உயர்ந்த மரங்கள், இப்ப அருளங்கத்தை பாடி விட்டு விட்டு, இது அறிவித்திரு கோவில், ஆழியாறு அறிவித்திரு கோவில். இப்படி சென்று கொண்டு இருக்கிறோம். ஆழியார் அறிவித்திரு கோயில் சுற்றியுள்ள வாக்கிங் ட்ராக்கு தான், இதனுடைய தான் உள்ளே போகணும். நம்ம அறிவித்திரு கோவில் நடக்கிய காட்சி. அறிவித்தூர் கோவில் மேலே இருந்து இந்த கேட்டை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இந்த காட்சி அது வேதாத்ரி மகர்ஷி குண்டலினி யோக காயக்கல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளை. இதாங்க அறிவித்தூர் கோவில், அருள் தந்தை வேதாத்ரி மகர்ஷி அவர்களுடைய அறிவித்தூர் கோவில். முன்புற தோற்றம் தான்.
டெம்பிள் ஆஃப் கான்சியஸ்னஸ், இது அருவி திருக்கோயில் ஆழியாரில் இருக்குது. இது உள்ளே வீடியோ எடுப்பதற்கு யாருக்கும் அனுமதி இல்லை. உள்ளே தவம் செய்துவிட்டு வெளியே வந்துவிட்டோம். இந்த ஓங்கார மண்டபம் அப்படிங்கிறாங்க. ஓங்கார வடிவத்தில் இருக்குது பாருங்க, அந்த ஓங்கார மண்டபம் வேதாத்ரி மகரிஷி குண்டலினி யோக காயகல்ப ஆராய்ச்சி அறக்கட்டளை. அறிவு திருக்கோயிலில் தவம் செய்துவிட்டு தியானம் செய்துவிட்டு கீழே இறங்கி கொண்டு இருக்கிறோம். கேட்டிலிருந்து அருவி திருக்கோயில் உள்ள வரைக்கும் இந்த படியை கூட நல்லா அழகாக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல பராமரிப்பு. கீழே வந்துவிட்டோம். கீழே இருந்து ஓங்கார மண்டபத்தை தரிசனம் செய்கிறோம். இதுதான் முதலில் கட்டிய மண்டபம், ஓங்கார மண்டபம். இங்கே தான் அருட்தந்தை அருள்மிகு வேதாத்ரி மகரிஷி அவர்களுடைய அவர்கள் யூஸ் பண்ண எல்லா பொருளும் இங்கே இருக்குது. புத்தகம், ஆஃபீஸு, ஆமாம், பலகுளத்தில் உள்ள பயன்படுத்திய சேர், பெட்டு எல்லாமே இங்கே இருக்குது. இதை தாண்டி வலது பக்கம் போனீங்கன்னா மணிமண்டபம் இருக்குது, இதுதான் அவருடைய சமாதி இருக்கின்றது. அலுவலகம் இங்கே இருக்கின்றது. இயற்கை எழில் சூழ்ந்த இடத்தில் அமைய பெற்றுள்ள அறிவு திருக்கோவிலுக்கு நாங்கள் இன்று வந்து தியானம் செய்தது எங்களுக்கு மிகுந்த மன நிறைவை கொடுத்தது. தான் கேட்ட மெயின் கேட். இது பேட்டரி கார். வயதானவர்கள் உள்ளே சென்று பார்ப்பதற்காக ஒரு பேட்டரி கேர் வச்சுருக்காங்க. உள்ள போய் சுற்றி பார்க்கலாம், எல்லாத்துக்கும் ஃப்ரீ தான். இப்படி உள்ளே வர்றதுக்கு மட்டும் டிக்கெட் வாங்குகிறாங்க. இப்போ முன்னாலெல்லாம் ஃப்ரீயாக இருந்தது, இப்போ வந்து ஒரு டிக்கெட் 50 ரூபா கொடுத்து வாங்கிட்டு உள்ளே வரணும்.
மொத்தத்தில் எங்களுக்கு இன்று 60 திருக்கோவில் காட்சி நல்ல தரிசனமாக அமைந்தது. நீங்களும் உங்களுக்கு வாய்ப்பு வரும்பொழுது இந்த பக்கம் வரல இருந்தால் அவசியம் 60 திருக்கோவில் வந்து அருட்தந்தை வேதாத்திரி மகரிஷி அவர்களை வணங்கி இங்கு தியானம் செய்து மகரிஷி அவர்களின் திருவருளை பெற்றுச் செல்லுமாறு உங்களை வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.